மறுநாளிலே திரும்பவும் யோவான் தன்னுடைய சீடர்களில் இரண்டு பேருடன் அங்கு நின்று கொண்டிருந்தான். இயேசு அவ்வழியாய் கடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ பாருங்கள், இறைவனுடைய ஆட்டுக்குட்டி என்றான். அந்த இரண்டு சீடர்களும் அவன் இப்படி சொன்னதை கேட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்பற்றி வருகிறதைக் கண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதன் அர்த்தம் போதகர் என்பதாகும். இயேசு அவர்களுக்கு பதிலாக, வாருங்கள், அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் என்றார். எனவே அவர்கள் அவருடன் போய் அவர் தங்குமிடத்தைக் கண்டு அந்த நாளை அவருடன் கழித்தார்கள். அப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணியாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்பற்றிச் சென்ற அந்த இருவரில் ஒருவனின் பெயர் அந்திரேயா. இவன் சீமோன் பேதுருவின் சகோதரன். அந்திரேயா போய் முதலில் தன் சகோதரன் சீமோனைக் கண்டு அவனிடம், நாங்கள் மேசியாவை கண்டுகொண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். அவன் சீமோனை இயேசுவினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு சீமோனை உற்று பார்த்து, யோவானின் மகன் சீமோனே, நீ கேவா என்று அழைக்கப்படுவாய் என்றார். கேவா என்றால் கற்பாறை என்று பொருள்படும். அது கிரேக்க மொழியிலே பேதுரு எனப்படும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக தீர்மானித்தார். அவர் பிலிப்புவை கண்டு அவனிடம், என்னை பின்பற்று என்றார். அந்திரேயாவையும் பேதுருவையும் போன்றே பிலிப்புவும் பெத்சாயிதா பட்டணத்தைச் சேர்ந்தவன். பின்பு பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு அவனிடம், மோசே தமது நீதிச்சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தவரை நாங்கள் கண்டோம். அவரை குறித்தே இறைவாக்கினர்களும் எழுதியிருக்கிறார்கள். நாசரேத் ஊரைச் சேர்ந்தவரும் யோசேப்பின் மகனுமான இயேசுவே அவர் என்றான். நாத்தான் வேலோ அவனிடம், நாசரேத்தா, அங்கிருந்து நன்மை ஏதும் வரக்கூடுமோ என்று கேட்டான். அதற்கு பிலிப்பு, வா, வந்து பார் என்றான். அப்படியே நாத்தான் வேலும் தன்னை நோக்கி வருவதை இயேசு கண்டு அவனை குறித்து, இவன் ஒரு உண்மையான இஸ்ரவேலன், கபடு ஏதும் இல்லாதவன் என்றார். அப்பொழுது நாத்தான் வேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டுகொண்டேன் என்றார். அப்பொழுது நாத்தான் வேல், போதகரே, நீரே இறைவனின் மகன், நீரே இஸ்ரவேலின் அரசன் என்று அறிவித்தான். அதற்கு இயேசு அவனிடம், நான் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று உனக்கு சொன்னதினாலேயா நீ என்னை விசுவாசிக்கிறாய்? நீ இதை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்றார். அவர் தொடர்ந்து சொன்னதாவது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், பரலோகம் திறந்திருக்கிறதையும் இறைவனுடைய தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து மேலே போவதையும் இறங்கி வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இவை நடந்த 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா என்ற ஊரிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. அதற்கு இயேசுவின் தாயும் போயிருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கூட அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சை ரசம் தீர்ந்து போன போது இயேசுவின் தாய் அவரிடத்தில், அவர்களிடம் இனியும் திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னாள். அப்பொழுது இயேசு, அம்மா, நீங்கள் என்னை ஏன் இதில் தலையிட செய்கிறீர்கள்? என் நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். அவரது தாயோ வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு எதை சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்றாள். அவ்விடத்தின் அருகில் தண்ணீர் வைக்கும் 6 கச்சாடிகள் இருந்தன. இவ்விதமான கச்சாடிகளையே யூதர்கள் சம்பிரதாய சுத்திகரிப்புக்கு உபயோகித்தார்கள். ஒவ்வொரு கச்சாடியும் 20-30 குடம் தண்ணீர் கொள்ளக்கூடியதாய் இருந்தது. இயேசு அந்த வேலைக்காரரிடம், அந்த கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அப்படியே அவர்கள் அவை நிரம்பி வழியத்தக்கதாய் நிரப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், இதிலிருந்து ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சை ரசமாய் மாறியிருந்த அந்த தண்ணீரை சுவை பார்த்தான். அது எங்கே இருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியாதிருந்தது. ஆயினும் தண்ணீரை நிரப்பிய வேலைக்காரருக்கு அது தெரிந்திருந்தது. அப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரன் மணமகனை ஒரு பக்கமாய் கூட்டிக் கொண்டு போய் அவனிடம், தரமான திராட்சை ரசத்தைத்தான் எல்லோரும் முதலில் கொடுப்பார்கள். விருந்தாளிகள் குடித்து வெறித்த பின்பே தரம் குறைந்த ரசத்தை கொடுப்பார்கள். ஆனால் நீரோ சிறந்த ரசத்தை இவ்வளவு நேரமாய் வைத்திருக்கிறீரே என்றார். இதுவே இயேசு செய்த அற்புத அடையாளங்களில் முதலாவதாகும். அதை அவர் கலிலேயாவில் உள்ள கானாவில் செய்தார். இவ்விதமாய் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இதனால் அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதன் பின்பு இயேசு தம்முடைய தாயுடனும் சகோதரருடனும் தம்முடைய சீடருடனும் கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே அவர்கள் சில நாட்கள் தங்கினார்கள்.
யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கான காலம் நெருங்கி வந்த போது இயேசு எருசலேமுக்கு போனார். ஆலய முற்றத்திலே ஆடு மாடுகளையும் புறாக்களையும் விற்கிறவர்களை அவர் கண்டார். இன்னும் சிலர் அங்கே உட்கார்ந்து மேசைகளிலே நாணய மாற்று வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் கண்டார். எனவே அவர் ஒரு கயிற்றை சவுக்கை போல் முறுக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லோரையும் ஆலய பகுதியில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் துரத்தினார். நாணய மாற்றில் ஈடுபட்டிருந்தவர்களின் நாணயங்களை எல்லாம் அவர் கொட்டி சிதறி அவர்களுடைய மேசைகளை புரட்டி தள்ளினார். புறாக்களை விற்றுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, இவைகளை இங்கிருந்து அகற்றி விடுங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டை சந்தையாக மாற்ற எப்படி துணிந்தீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்களுக்கு, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை சுட்டெரித்தது என்று எழுதப்பட்டிருப்பது ஞாபகத்திற்கு வந்தது. பின்பு யூதர்கள் அவரிடம், இவைகளை எல்லாம் நீர் செய்கிறீரே, இதை எந்த அதிகாரத்தோடு செய்கிறீர் என்று நாங்கள் அறிவதற்கு நீர் எங்களுக்கு என்ன அற்புத அடையாளத்தை செய்து காட்டுவீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பதிலாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை திரும்பவும் மூன்று நாளில் எழுப்புவேன் என்றார். அதற்கு யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருடங்கள் எடுத்தன, நீர் இதை 3 நாட்களில் எழுப்புவீரோ என்றார்கள். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொன்னதோ தமது உடலாகிய ஆலயத்தையே. அவர் இப்படி சொல்லியது அவர் மரித்தவர்களில் இருந்து உயிரோடு எழுந்தபின் சீடர்களுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் வேத வசனத்தையும் இயேசு பேசிய வார்த்தைகளையும் விசுவாசித்தார்கள்.